ஹலோ படிஸ் இந்த வீடியோ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் சொல்கிறேன் அதை இமேஜின் பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு மனுஷர் இருக்காரு, அந்த மனுஷனுக்கு வந்து ஒரு 184 கொலைகள், அது மட்டும் இல்லாமல் ஒரு 2000 யானைகளை கொண்டு அதோடைய தந்தங்களை வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 65,000 கிலோ, அதாவது 65 டன் வெயிட் இருக்கிற அதுக்கும் மேலே சந்தன மரங்களை வந்து வெளியே கடத்தியிருக்காரு. இதெல்லாம் செய்யும் போது ஒருத்தர் வந்து ஒரு 143 கோடி, அது ஒரு 60 கோடி, அதாவது 16 கோடி, அப்படி பல 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 கோடிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 184 கொலைகள், அது இல்லாமல் பல 100 குண்டு வெடிப்புகள், 1000 தோட்டா வெடிப்புகள், 1000 திட்டங்கள், 1000 சோதனைகள், இத்தனை 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 ஒரு 2 கவர்மெண்ட்டே இவரை பிடிக்கிறதுக்கு வந்து பல ஒரு 100 கோடி பக்கமாக செலவு பண்ணி பல தோட்டாக்கள் பல இதுகள் அப்படின்னா சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுது, யாரா இந்த மனுஷன் இவ்வளோ ரணகலமாக வாழ்ந்துருக்கான் அப்படின்னு தோணுதுல்ல. இப்படி ஒரு ரணகலமான மனுஷனோட வாழ்க்கையிலையும் கூட ஒரு நல்ல காதல் கதை இருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுதா? எஸ், இப்படிப்பட்ட ஒரு காதல் கதையை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். ஓகே பட் டீஸ், நான் முன்னாடி கொடுத்த இன்ட்ரோ வச்சு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நான் யாரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. பிகாஸ் சந்தன மரம் அப்படின்னு சொன்னாலே அவர் தான் ஞாபகம் வருவார், அடைமொழி மாதிரி ஆயிடுச்சு. எஸ், வீரப்பனுடைய கதை கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ வந்து இந்த கதை வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவருடைய ஒரு சின்ன சின்ன ரொம்ப சுருக்கமான ஒரு முன்னுரையை கொடுத்தாரன். என்ன அப்படின்னா, அவருடைய அப்பா பேர் வந்து கூசே முனுசாமி, அவங்க அம்மா பேர் எனக்கு கிடைக்கல. அவங்க ஃபேமிலியில் வந்து ஒரு 5 மெம்பர்ஸ், 5 மெம்பர்ஸில் இவர் 2வது பர்சன், 2வதாக பிறந்த ஒருத்தர். ஸோ இவர் தான் வந்து அவங்க குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கவர். ஓகே, இன்ட்ரோ கொடுத்தாச்சு, இந்த கால கதைகளை போயிடலாம். மற்றபடி எந்த ஸ்டோரியும் வேணாம். ஸோ இவர் வந்து இந்த கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, 1989 அதாவது 1989 காலகட்டத்தில் இவர் வந்து நெருப்பூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்கு ஒரு பஞ்சாயத்து சம்பந்தமாக போகிறாரு. ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்காக போகிறாரு, அதாவது அந்த வில்லேஜில் ஒரு பிரச்சனை, ஸோ அதை தீர்க்கறதுக்காக போகிறாரு. அப்படி போகும்போது அந்த வில்லேஜில் பார்த்த பொண்ணு பேர் தான் முத்துலட்சுமி. அதாவது அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு 16 வயசு இருக்கிற பொண்ணு. ஸோ அந்த 16 வயசு இருக்க பொண்ணும் முத்துலட்சுமி வீரப்பனும் மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட தான் வந்து வீரப்பனுடைய லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆக்ஸ் எஸ், அவங்க தான் அந்த வீரப்பனுடைய ஒய்ஃப் முத்துலட்சுமி. அவங்க வந்து 16 வயசு. இந்த பொண்ணை பார்க்கும்போது வீரப்பனுடைய வயசு வந்து, அதாவது வீரப்பனாருடைய வயசு வந்து 29 வயசு. ஸோ பார்த்துக்கோங்க, 29 அவங்களுக்கு வந்து 16. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் வந்து அவங்களுக்கு லவ் ஸ்டார்ட் ஆகுது. அப்பயும் அந்த பொண்ணுக்கு பார்த்தவங்கன்னா லவ் ஸ்டார்ட் ஆகலை, வீரப்பனுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த வராரு, அந்த ஊரோட பஞ்சாயத்து முடியுது, முடிச்சுட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. கிளம்புனதுக்கப்புறமும் இவர் வந்து அந்த பொண்ணு மேலே இருக்க அட்ராக்ஷன் போகவே இல்லை. சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேலே இவருக்கு லவ் வந்துடுது. லவ் வந்து இல்லாமல் இவர் வந்து ஆக்சுவலாக அவளே விட்டுருக்கலான்னு அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் இவர் வந்து அந்த பொண்ணு வீடு படியேறி எவ்வளோ ஒரு ஜென்டலான பர்சனாக வந்து அவர் நினச்சிருந்தா அந்த பொண்ணு அங்கேருந்து கடத்திட்டு போயிருக்கலாம், இல்லை அந்த பொண்ணு வீட்டில் இருக்க அப்பா அம்மா அடிச்சு போட்டு அந்த பொண்ணை எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அவர் எதுவுமே பண்ணலை, எதுவுமே பண்ணாமல் அந்த அவங்க பொண்ணோட வீட்டுக்கு கைண்டாக படியேறி போய் இந்த உங்கள் பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் பொண்ணு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாக்கிட்டையும் அப்ரோச் பண்ணுறாரு. ஆனால் அப்படி அப்ரோச் பண்ணவங்க வந்து அதெல்லாம் எனக்கு வேணாம், ஏன்னா பிகாஸ் அவர் வந்து ஒரு பெரிய ஜென்ட்ரி பர்சன், அவர் வந்து காட்டுக்குள்ளே போலீஸ் தேவைப்படுற ஒரு குற்றவாளியாக இருக்கார். ஸோ அவர் வந்து அப்போலாம் காமனாக எல்லோரும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க, அதே மாதிரி ரிஜெக்ட் பண்ணுறாரு. அந்த பொண்ணுக்கும் இவரை பிடிக்கல, அது வரைக்கும் அந்த பொண்ணுக்கு அவர் பிடிக்கல. ஸோ அப்படி பிடிக்காதனால ரிஜெக்ட் பண்ணினா இவர் வந்து அங்கேயும் கோவப்படாமல் அந்த பொண்ணுக்கை இழுத்துட்டு வராமல் வீடு எதுவும் பண்ணாமல் ஜென்டலாக சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. சி, இதுதான் அந்த ஜென்டில்னஸ் அப்படிங்கிறது. ஸோ அப்படி வந்து எந்திரிச்சு வந்துடுறாரு. அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே காரணத்தினால அவர் வெளியே வர்றாரு. வெளியே வந்துட்டு இருந்தாலும் அவருக்கு வந்து அந்த பொண்ணு மேலே அட்ராக்ஷன் போகவே இல்லை. ஸோ எப்படி அந்த பொண்ணு பின்னாடி சுற்றுறாரு, எதேதோ பண்ணுறாரு, அந்த பொண்ணை வந்து லவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி ஒரு நாள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு. எஸ், அந்த டைம் தான் வந்து ஒரு ப்ளசண்டான டைமில் அந்த பொண்ணு வந்து காட்டுக்கு சொல்லி பொறுக்க வரும். ஸோ அப்படி சொல்லி பொறுக்க ஒரு டைம் ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அங்கே போய் அந்த பொண்ணு தனியாக வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ பேசுகிறாரு. அப்படி பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்கு, உங்களை பிடிக்காமல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், அதாவது உன்னுடைய அனுமதி இல்லாமல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஏன்னா அவர் நினச்சிருந்தா அந்த பொண்ணு தனியாக வரும்போதே கடத்திட்டு போயிருக்கலாம் எதுவுமே செய்யாமல். அவர் வந்து எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, ஓகேவா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கொஞ்சம் உலக ஸோ அப்படி கேட்கும்போது அந்த பொண்ணு வந்து பிடிக்கலன்னு சொல்லி தான் அவர் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு. எப்படி அப்படி மீன்ஸ், நான் வந்து எவ்வளோ கோவக்காரனாக இருந்தாலும் எவ்வளோ குற்றவாளியாக இருந்தாலும் அதெல்லாம் வெளியே தான், உங்ககிட்ட நான் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன், எந்த ஒரு என்னுடைய அஃபென்சிவ் செயலிகளையும் வந்து உன்னை நான் ஈடுபடுத்த மாட்டேன், நம்மளுடைய காதல் நல்ல காதலாக இருக்கணும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணுறா. அந்த பொண்ணு ஒத்துக்கல, அப்படியே சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பிடுது. இவரும் அப்புறம் என்னடா என்ன சொல்லியும் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. வந்துட்டு ஒரு நாள் வந்து அந்த பொண்ணுக்கு இவருடைய பிரேவரி பற்றி தெரியுது. அதாவது
இதை பற்றி அப்படின்னா இவர் எதுக்காக போராடுறாரு, எதுக்காக இத்தனை கொலைகள் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிய வருது. ஸோ இவரோட அந்த தைரியத்து மேலே ஒரு பற்றுனால, அந்த தைரியம் பிடிச்சதுனால வீரப்பன் மேலே முத்துலட்சுமி அவர்களுக்கும் வந்து காதல் தோன்றுறது. அப்படியா தோன்ற காரணம் வந்து ஏதாவது எதுவுமே நடக்காதே, சரி உடனே நடக்க விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வீரப்பன்ட சொல்கிறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து காதல் ஜோடிகள் ஆகிறாங்க. காதல் ஜோடிகளாக இவங்க வந்து திருமணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 1990களில் முடிவு பண்ணுறாங்க. அப்படியாப்பட்டது 90களில் தான் கல்யாணம் நடக்குது. ஆனால் இவங்க வீட்டில் வந்து ஒத்துக்கலை. இந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டில் சொல்லி எனக்கு இந்த மாதிரி வீரப்பன் மேலே காதலாக இருக்குது, எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க முத்துலட்சுமி வீட்டில் வந்து ஒத்துக்கலை. ஏன்னா அவங்க ரொம்ப சின்ன வயசு, அதுவும் இல்லாமல் அப்போ அந்த காலத்தில் சின்ன வயசு பொண்ணுங்களுக்கு பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வந்து அவங்க வீட்டில் அவங்களுக்கு விருப்பம் இல்லாத காரணத்தினால தள்ளி போட்டாங்க. ஆனால் முத்துலட்சுமி வந்து எனக்கு வீரப்பன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரப்பனும் முத்துலட்சுமி அவர்களும் ஓடி வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டதாக ஒரு கதை இருக்குது. ஸோ இதுதான் வந்து நான் உங்ககிட்ட சொல்லி பதிவு பண்ணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இதை எதுக்கு பதிவு பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா, எந்த பொண்ணு மேலேயும் அவங்களுடைய விருப்பம் இல்லாமல் கை வைக்கிற தப்பு அப்படின்னு அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஆளே வந்து அந்த பொண்ணுக்கிட்ட விருப்பம் இல்லாமல் கிட்ட போகலை. இந்த விஷயத்தை நான் சொல்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய கதையை சொன்னேன். பிகாஸ் இவ்வளோ பெரிய அந்த அவர் நினச்சிருந்த கோபம் அந்த பொண்ணு தூக்கிட்டு போயிருக்கலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி, இல்லை ஏதோ ஒன்று பண்ணி அந்த பொண்ணை கைப்பற்றிருக்கலாம். ஆனால் எதுவுமே பண்ணாமல் அந்த பொண்ணோட பெர்மிஷனுக்காக மட்டுமே வெயிட் பண்ணாரு. அதுதான் அந்த லாயாலிட்டி, அந்த லாயாலிட்டி, அந்த ஜென்டில்னஸ், அந்த கைண்ட்னஸ் அப்படிங்கிறது. ஸோ எந்த பொண்ணோட விருப்பமும் இல்லாமல் மேலே கை வைக்கக்கூடாது, அது தவறான விஷயம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன். வீடியோ கண்டென்ட் பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. எந்த ஸ்பாட் பிடிக்கல அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே படிஸ், நான் அடுத்த வீடியோவில் இதே மாதிரியே ஒரு நல்ல விஷயத்தோடு வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பாய் பாய், ஸ்பைக் லவ்விங் ஆஃப், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.